சொல்றார். சா தேவி, சான்னா அவள், தேவி மகாலட்சுமி, அவள் எப்படி இருக்கிறா? ஸ்ரீ மியூட் 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 பண்ணுங்க. ஆஃப் பண்ணிடுங்கப்பா. மகாலட்சுமியோட சம்பந்தம் சாதேவி தத்தாதிரும் மதுராத்மகம் தபவபுகும். அதுக்கு அனுரூபமான இப்போ ஒரு இது துல்லியம் பண்ண முடியாது. மகாலட்சுமி அனுரூபளா இல்லை இவனா, இவனுக்கு அவளா, அவளுக்கு இவனா, இவனு சுகுமாரமா, அவளு சௌகுமாரியமா, இவளுக்கு குணம் ஜாஸ்தியா, இல்லை இது அனுரூபம் அனுட்டேன். இதுக்கு ராமானுஜர் முதலா சூர்ணிக்கலை காட்டுவிட்டார் சரணாகதி கத்தியத்துல. அனுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலா, எல்லாமும் உண்டு. அனுரூபமா இருக்காளா தாயா? தாயாருக்கு எப்படி வேணுமோ அப்படி மதுரமா இருக்கானா பகவான், அந்த ரூபத்தை எடுக்கிறான். அதுக்குதான் வராக ரூபத்தை எடுத்துன்னு வந்தா பாச்சித்தூர்த்து கிடந்த பார்மகளுக்காக, பாச்சியிலே அப்படியே முழுகி கிடந்த அந்த பூதேவி பூமி பிராட்டி எல்லா உடம்புல எல்லாம் பாச்சி ஆயிட்டு இருந்ததா. இப்போ எதுக்காக வராகன்னு கேட்டா வராகனும் அப்படிதானே வாசம் பண்றது, அழுக்கல தானே இருக்கிறது. அதனால தாயாரு இவன் அப்படியே நாராயணன் பீதாம்பரத்தை உருசண்ட அப்படியே வைகுண்ட தின்ன இறங்கி வந்துட்டா, ஐயோ இவள் இப்படி இருக்காளே, நான் இப்படி இருக்கேனேன்னு அனுரூபமே இல்லையே. அதனாலே தக்ஷணத்திலே நினைச்சானா நானும் அந்த மாதிரியே போகணும்னு. அதுக்குதான் ஆண்டாளத்துல பாடுறாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில, பாசி தூர்த்து கிடந்த பார்மகளுக்கு பண்டருநாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியா. அந்த வராக ரூபத்தை எடுத்துட்டாலே என்ன ஆச்சரியம் சொல்ற மாதிரி லக்ஷ்மி தேவி எப்பவும் அதே மாதிரி மதுரமான ஒரு ரூபத்தை எடுத்துண்டு பரமோத்சுகா ஸ்வபக்தேஸ்வபி, பரம உற்சுகத்தையோட உற்சாகம் உற்சாகத்தோட பக்தர்களுக்காக. இந்த பக்தர்கள் என்ன பண்றா, ஸ்ரீதேவியோட கூடி இருக்கிற பெருமாளியை சேவிச்சா இன்னும் ஒரு கை ஜாஸ்தி. அதுதான் சேர்த்தி உற்சவத்துக்கு அத்தனை பேர் சேர்றா. தனியா போறச்சே வேற, தனிய தாயாரிய சேவிக்கிறச்சே அப்படியே போறா சேவிச்சுன்னு வந்துடுறா. ஆனா பங்குனி உத்தர உற்சவம் கேட்ட எத்தனை ஜனங்கள் அன்னைக்கு வரா தெரியுமா? அப்படி கூட்டம் கூட்ட கூட்டமா வந்து அந்த பெருமாளியை செவிச்சு ரெண்டு பேரையும் ஆனந்தப்படுறா. சயனோத்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே ஆண்டாள் ரங்கவன்னார் சயனோத்சவம் அத்திய கண்டு கழிக்கிறதுக்காக என்ன கூட்டம். இதெல்லாம் ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக. அனுரூபமான ரெண்டு பேரும் சேர்ந்த காலத்திலே பக்தர்கள் அந்த அனுபவிக்கிறாளே அந்த பிரேமம். அதனாலே பிரேமம் ஸ்தைரியம் எல்லாம் அவளுக்கு உண்டு. அதே சாப்பல்யம் ரெண்டு பேருக்கும் இருக்கிற மாதிரி. ஆனா ஸ்ரீக்கு ஸ்ரீ என்ற அர்த்தத்துக்கு ஆறு விஷயம் உண்டு. அது இன்னொரு நான் பார்க்கலாம். க்ஷயத்தே ஸ்ரீயத்தே ஷாவத்தே ஸ்ரூயத்தே ஷயந்தே அனுட்டு ஆறு விதமான அர்த்தங்களையே காட்டிருக்கா அந்த ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு. ஆனா தாயாருடைய பெருமை சொல்றதுக்கு அப்படி அவளுக்கு உண்டு. இவளு ரொம்ப சப்பலைன்னு சொல்றோம் நாங்க. ஐஸ்வர்யத்துக்கு ரொம்ப சாப்பல்யம் உண்டு. வத்தா கிட்ட இருக்க மாட்டா, இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்லையே, ஒரு நாயகமாயோட உலகுட நாண்டவர் அன்னு எப்ப போனாலோ எப்ப போறாளோ தெரியாது. அதனாலே சஞ்சல சித்தத்தோட கூடியிருக்கிறவள் சாப்பல்யம் உண்டு அப்படின்னு சொல்றா லக்ஷ்மி சஞ்சலன்னு. ஆனா அவளுக்கு சாப்பல்யம் உண்டு, ஒரு விஷயத்த போக மாட்டா. அதெல்லாம் சும்மா ஹாஸ்யத்துக்கு சொல்றது அனுபவிக்கிறதுக்கு. ஆனா எந்த ஐஸ்வர்யத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுதான் முக்கியம். இங்க இப்ப நீங்க ஏதோ ஐஸ்வர்யத்துக்கு நாசமான ஐஸ்வர்யத்துக்கு ஆசைப்பட்டா அது கண்டிப்பா போயே போறது, அதனுடைய ஸ்வபாவம். எப்போ நீங்க பகவானுக்கு பாகவதாளுக்கு கைங்கரியம் வேணும்னுட்டு அந்த கைங்கரிய பிராப்தி என்ற சர்வோத்தமமான சர்வோத்கிருஷ்டமான புருஷார்த்தமான கைங்கரியத்தை நீங்க கேட்டா அந்த கைங்கரியத்தை அவனை ஸ்வீகாரம் பண்ணாதே முடியாது. குத்தேவல்கள் கொள்ளாமல் போகாது ஆண்டாள் கேட்கிறாளோ இல்லையோ, அதேதான் இங்க பக்தர்கள் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த திவ்ய தம்பதிகளையே சேவிக்கிறாளே.
அப்போ எத்தனை விபோ அச்சுதா, நீ கைவிட மாட்டேன் பக்தாலிய, கண்டிப்பா நீ கைவிட மாட்டேன்றது சத்தியம். ஆனா இது அந்த மாதிரி ஒரு சாப்பல்ய வார்த்தா வந்திருக்கே, அது நன்னா இல்லையே தாயா இருக்கு அப்படின்னு கேட்ட, இப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா சாப்பல்யம் எப்போ சஞ்சலத்தை, நீ நாசமான ஐஸ்வர்யத்துக்கு ஆசைப்பட்டா இன்னைக்கு இருக்கா நாளைக்கு போயிடுறா, பெருமாளே சொல்றானோ இல்லையோ, எங்களுக்கு சாஸ்திரமே சொல்றது பக்தன்ய பரீட்சை பண்றதுக்காக பகவான் முதல்ல எடுக்கிறது எது தெரியுமா, அந்த பக்தனுக்கிட்ட ஐஸ்வர்யம், எது இந்த சம்பத்து, ஐஹிகமான ஐஸ்வர்யம் இருக்கே அது எல்லாம் ஒன்னொன்னா கடமை பண்ணிட்டு வந்துடுறான். இவனுக்கு பார்க்கலாம், இவனுக்கு பக்தி இருக்கா, பக்தி என் மேல எத்தனை இருக்கு, அந்த பரீட்சை பண்றதுக்காக இது கண்டிப்பா பண்றானா, அது அவனே அதே சொல்லிருக்கு. அதனால இது சஞ்சலம்னு சொல்லாதீங்கோ, தாயா இருக்க தெரியாதா எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும், எப்படி இந்த குழந்தைக்கு சகாயம் பண்ணணும், பகவானுக்கு பிரியகரமா இந்த சேதனன் என்னுடைய குழந்தையை எப்படி சரிப்படுத்தணும். அந்த சின்ன வயசுல தகப்பனார் என்ன பண்றார், ஒண்ணு தொடமாட்டார் சின்ன குழந்தைய, தாயார் தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, அதுக்கு பால் ஊட்டுறா, அதுக்கு கிளீன் பண்றா, அது இது பண்றா. ஆனா அப்ப வந்தா என்ன பண்றா, கிளீனா ட்ரெஸ் பண்ணி பவுடர்லாம் போட்டு எல்லாம் எடுத்து பழைய இதெல்லாம் எடுத்து புதுசா போட்டு ஒன்றும் இல்லாத அப்புறமா எடுத்துக்கோங்க வந்துட்டு கொடுக்குறா. அப்போ அதை பார்த்து அத்தனை ஆனந்தப்படுறானே தகப்பினார். ஆனா தாயார் என்ன பண்ணா, எல்லாம் சரியா பண்ணி அந்த தகப்பினார் இந்த குழந்தைய பார்த்து ஆனந்தப்படுறதுக்கு என்ன வேணுமோ அப்படி பண்ணி கொடுக்குறாளோ இல்லையோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் தாயார் தான். அதுக்குதான் தாயாருடைய ரூபத்தை சொல்லி இங்க அது அது ரொம்ப நனா இல்லைன்னு இவரே சொல்றா, என்ன பத கஷ்டம், பத கஷ்டம் என்ன அப்படி சாப்பல்யம்னு சொல்லுடுறாளே, அதனுட்டு துஷ்கீர்த்திய பண்ணிருக்காளே, இது சரியில்லையே தாயாருக்கு அனுட்டு அந்த இத்திய விஷயத்தை காட்டி இப்ப என்ன பண்ணிருக்கா குருவாயூரப்பன், தன்னுடைய ஹிருதயத்துல பக்ஷஸ்தலத்துல இருக்கிற தாயார் தர்சனம். எப்படி தர்சனமாச்சு, என்ன வழக்கு ஏத்தி வச்சா, ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கா, அங்க விளக்கு ஏத்தினா ரொம்ப அழகு, அந்த கோவில பாக்குறத அத்தனை நன்னா இருக்கு, வெளியில எல்லாம் விளக்கு, எல்லா பக்கத்துல சுத்தலும் அந்த பிராகாரத்திலும் விளக்கு ஏத்துறா, உள்ள வேற வேற ஆர்த்திக்காக அந்த ஆர்த்திகளுக்கும் நிறைய போட்டிருப்பா, திரி போட்டு ஏத்தி விடுறா அந்த விளக்குன, அந்த இதுல தீபத்துல தீபத்தினுடைய பிரகாசத்துல பகவான் சேவிச்சா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், இதுதானே மூணு ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் காட்டி கொடுத்துருக்கா எப்படி சேவிக்கணும் பெருமாளியன்னு. தீபத்தையும் ஏத்துங்கோன்னா ரெண்டு தீபத்தையும் ஆழ்வார்கள் ஏத்துறா, சோ கோவில் தேவா ஏத்துறா தீபங்களையே, அதனாலே நீங்க என்னைய சேவிக்கணும், பெய் ஆழ்வார் சேவிச்ச மாதிரி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண்ணணி நிறமும் கண்டேன், திருக்கண்டேன் மகாலட்சுமியை கண்டார் பட்டதிரி பட்சஸ்தலத்துல, அப்போதான் பாடிட்டு இருக்கார், எப்படி இப்படி வந்துடுத்தேப்பா தாயாருக்கு இது கஷ்டமான விஷயமே அப்படின்னு கஷ்டப்படுறார் மனசாலே. நெக்ஸ்ட் அஞ்சாவது ஸ்லோகம் ஜானகி. ஜானகி லக்ஷ்மி தாவக ரமணீயக விருத்தா, லக்ஷ்மி ஸ்தாவக ரமணீயக ஹைவா ஹைதை ஹிருதை ஹைவா ஹைகா, லக்ஷ்மி ஸ்தாவக ரமணீயக ஹைதா இல்லம்மா, அன்யதபி பிரமாணம் ஏத்வத்யானகுணானுகீர்த்தனரசா பிரஸ்தாவ தத்தாதர
प्रस्ताद दत्तातरा प्रस्ताद प्रस्ताद प्रस्ताव प्रस्ताद दत्तादरा प्रस्तावामा प्रस्तावम சரி மேம் பிரஸ்தாவ தத்தாதரா கேட்டுக்கோங்கம்மா லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீய கிருத்யை விஜயம் பரேஷ்வஸ்திரே இத்யஸ்மின் அன்யத்தபி பிரமாண மதுனா வக்ஷாமி லக்ஷ்மீபதே ஏத்வத்யான குணானு கீர்த்தன ரசா சக்தாயி பக்தாஜனாக தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தயித பிரஸ்தாவ தத்தாதரா சேர்த்து சொன்னா இப்படி அதெல்லாம் வேறு வேறு பண்ணினா ஒரு ஒரு பதத்தையும் சம்ஸ்கிருதத்தில் இட் இஸ் டிஃபரெண்ட் தேவம் அத் அதுதான் இதில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய ரூபம் ஸோ மகாலட்சுமி ஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணினார் அதை கண்டினியூ பண்ணுறார் லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீயக ஹிருத்யா இதில் தாயார் தாயார் பகவானுடைய ரூபத்தை பார்க்குறாளா அவளுக்கே ரொம்ப மோகம் உண்டாருது என்ன அழகு பெருமாள் அத்தனை அழகா இருக்கானே உன்னுடைய அந்த சௌந்தரியத்துக்கு அவளுக்கு மயக்கம் உண்டாருதா அப்பா பின்ன வேற வாளுக்கு மயங்கி அவனே பார்த்துட்டு நான் விட மாட்டேன்னு இருந்துட்டு இருக்கா ஆனா வேற வாளுக்கு எப்படி சஞ்சலத்தையோட போயிடுறா அப்படின்னு கேட்டான் போக முடியாதே இது அப்ருத்தக் சித்தமான தத்துவம் தானே பகவான் எங்கெங்கிருந்தா அவள் இந்த இருக்கா பகவான் எங்கெங்க இருக்கான்னா எல்லாத்துலயும் இருக்கான் ஜீவாத்மாவோட கண்டிப்பா இந்த இருக்கான் இல்லைன்னாலும் இருக்கான் இதுக்கு பிரமாணம் உளன் கண்டாய் நன் நெஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ள துளன் கண்டாய் உள்ளுவார் யாரு உள்ளே இருக்கா நான் நம்புறாளோ அவளுக்கு உள்ளே இருக்கான்றது நல்லா மனசுக்கு வருது ஆனா மனசுல அத சிந்தனையில வருதோ இல்லையோ நம்புறாளோ இல்லையோ உளன் ஏ மனசே பகவான் உளன் உளன் இருக்கிறா கண்டாய் நெஞ்சே நெஞ்ச பாத்தியா ஆமா இல்லையே எனக்கு தெரியவில்லையே ஐயோ பாரு உண்டு நீ இப்ப பெருமாள் இருக்கான்னு நம்புறியோ இல்லையோன்னு கேட்டா நம்புறேன் ஆனா கண்டிப்பா உளன் ஆனா நான் நம்புறதில்லைன்னா நம்புறதில்லைன்னாலும் உளன் நீ நம்பவில்லைன்னுட்டு அவன் இல்லைன்னு சொல்லாதே நீ நம்பலன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் பகவான் உளன் அதுதான் மூணு ஆழ்வாரும் அப்படிதான் சொல்ற ஒரே பாசுரம் உளன் கண்டாய் நன் நெஞ்சே உத்தவன் உளன் கண்டார் உள்ள துளன் கண்டா யாரு இருக்கான்னு நம்புறாளோ அவள்கிட்ட இந்த இருக்கிறான் அந்த மாதிரி எப்போ பெருமாள் இருக்கானோ அப்ப தாயார் இந்த இருக்கிறா தாயார் எங்கும் போக மாட்டா அதனாலே தாயாரு சஞ்சலம் என்ற பிரமாணம் நீங்க சொன்னா அது நம்ப முடியாது அதுனா வக்ஷாமி நான் இப்பவே சொல்றேன் கேளுங்கோ ஏ பக்த ஜனாகா ஏ பக்தாகா ஜனாகா இந்த ஜனங்களுக்கெல்லாம் பக்தி உண்டு உண்மையில பெருமாளே குருவாயூரப்பா எல்லா ஜனங்கள் எதுக்கு வரா உன்னை சேவிக்கிறதுக்கு பக்தினாலே தானே வரா அந்த பக்தர்கள் த்வத்யான குணானு கீர்த்தன ரசாசக்தாக அந்த பக்தர்களுக்கு எப்பவும் உன்னுடைய கதை உன்னுடைய தியானம் உனக்கே எல்லாம் அனுட்டு ஒரு ஒரு க்ஷணமும் உன்னுடைய குணத்தையே நினைச்சிருப்பா உன்னுடைய கதை உன்னுடைய கீர்த்தனம் உன்னுடைய இது தர்சனம் இதை தான் ஆசைப்படுறாளே வினகா அவளுக்கு வேற ஒன்று வேண்டாம் அப்படி லீனமாய் ரசாசக்தாக ஆசக்தி ஆசக்தினா ரக்தி பரமாத்மா பரமாத்மனல்ல ரக்தி ஆசை உன்னுடைய தியான குணம் கீர்த்தனம் இதுலே இருந்துடுறாளே அவளுக்கு தேஷு அந்த பக்தர்களுக்கு ஏஷா ஏஷான ஸ்ரீலிங்கம் ஏஷான்ன இவள் இந்த தாயார் தயித பிரஸ்தாவ தத்தாதரா என்ன பண்றா தெரியுமா உன்னுடைய கீர்த்தை எல்லாம் சொல்றா என்ன நீன அவளுக்கு வல்லபன் தானே உன்னை விட்டு இருக்க மாட்டா உன்னுடைய கீர்த்தி தானே இப்போ இவளுக்கு முக்கியம் அதனால உன்னுடைய குணங்கள் உன்னுடைய கீர்த்தி உன்னுடைய பெருமை வைபவம் மகாத்மியம் இத்தெல்லாம் கேட்கறதுக்காக ஏன்னா இவளுக்கு நல்லா தெரியும் உன்னுடைய வைபவம் ஆனா கேட்கணும்னு ரொம்ப ஆசையம் ஏன்னா இந்த பக்த ஜனங்கள் எல்லாம் பாடுறாளோ இல்லையோ நிறைய கீர்த்தனைகளை பாடுறா ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்களையே பாடுறா இதெல்லாம் கேட்கணும்னுட்டு ரொம்ப ஆசையா தாயா இருக்கு அதனாலே தாயார் சொல்றாளா நான் உன்னைய விட மாட்டேன் இங்கதான் உட்காந்துருக்கேன் எதுக்குமான்னு கேட்டா இல்ல
உன்னுடைய குணங்களையே கேட்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கே, அதனால உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னைய தானே பாடுறா, விஸ்வமித்ர ஷட்காரம்னு பாடுறா, இல்ல உனக்கு எத்தனாடி நாராயண கவச்சம் உண்டு, அந்த கவச்சம் உண்டு, எந்த ஸ்தோத்திரங்கள் உண்டு, பாகவத சிவத் பாகவதத்துல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா உன்னே, அதனெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஆசை இல்லையா? அவனுடைய கீர்த்தியே எப்பவும் ஹாத்துல கணவனுடைய பெருமையை சொல்லிக்கொடுத்துக்கு அவளுக்கு ரொம்ப ஆசையா. ஒரு குலஸ்திரீக்கு என்ன பண்றான்னா எல்லாத்தையும் காட்டுறாளாம். பாருங்கோ இந்த சர்டிபிகேட் அவருக்கு வந்தது, இங்க போட்டிருக்கேன் பாருங்கோ, அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன் பாருங்க, எல்லாம் இறக்காக எல்லாம் தன்னுடைய கணவன். அவன் என்ன பண்ணிருந்தாலும் ஒரு இத்துன்னு பண்ணியிருந்தா அத்தனை பண்ணி சொல்லுவாளா, அத்தனை பெருமை. அந்த மாதிரி தாயாருக்கு பகவானுடைய கீர்த்தி எல்லாம் கேட்டு 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 தானும் அத்தைய அனுபவிக்கணும்னுட்டு ஆசைனாலே அவளு அந்த குணானு கீர்த்தன ரசத்துல முழுகி பக்தர்கள் எப்படி உன்னைய கொண்டாடுறாளோ அந்த கொண்டாட்டம், அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த ஸ்துதி அதெல்லாம் கேட்கணும்னுட்டு ஆசைனாலே ஸ்திராவசத்தேவகி. ஓஹோ, அதுக்காக தாயார் உன்னுடைய வக்ஷஸ்தலத்துல எப்பவும் வாசம் பண்றாளா கேட்கிறார். இவரே கேட்க லக்ஷ்மி பத்தேன்னுட்டு சம்போதனை அச்சுதன் ஆயிடுத்து. இப்போ லக்ஷ்மி பத்தே லக்ஷ்மியுடைய பதியான ஸ்ரீமன் நாராயணனு. இது அஞ்சாவது ஸ்லோகர். லக்ஷ்மிபதே இயம் லக்ஷ்மிஹி, இந்த லக்ஷ்மி தாவக ராமணீயக ஹிருத்யைவா, இந்த லோகோத்தரமான சௌந்தரியத்துக்கு அவள் ரமணீயமான உன்னுடைய ஹிருதா ஏவா, அவள் அப்படியே பயங்கி போயிட்டாளே, அவள் போயிட்டு பரேசாஸ்திரா வேற வாளுக்கு சஞ்சலே ஆயிட்டா. எதுக்கு காரணம் சொல்ற, எதுக்கு அவளுக்கு பேர் வந்தது தெரியுமா? இங்கே பார்த்துட்டு இருக்கா, அதனால வேற வாழ் மேல கவனமே கிடையாது. அதனால அங்க போனா போனா, விட்டா விட்டா, இல்லைன்னா இல்லை, அதனால சஞ்சலத்தை உண்டாயிடுதோ என்மோ. இத்தியஸ்மின் இந்த மாதிரி அந்நத் பிரமாணம் அப்படி இன்னொரு பிரமாணத்தை நான் சொல்றேன். இது ஒரு பிரமாணம் லக்ஷ்மி எதுக்கு உன்கிட்ட இருக்கான்னு. இன்னொரு பிரமாணம் அது நான் அவச்சாமி இப்பவே சொல்றேன் கேளு. பக்தஜனர்கள் வந்து உன்னுடைய குணங்களைய பாடுறாளே அது கேட்கறதுக்காக, தத்யான குணானு கீர்த்தன ரசாசக்தாக தேஷு ஏஷா தயித பிரஸ்தாவ தத்தாதரா. அதனால உன்னைய பிரஸ்தாவம் பண்ணி உன்னுடைய குணங்களையே சொல்றதுக்கு கேட்கறதுக்காக, ஓஹோ இவளு உன்னுடைய வட்சஸ்தலத்துல போகவே மாட்டேன்னுட்டு அங்கே வாசம் பண்றாளா, இதுக்குதான் காரணமா எனக்கு தெரிஞ்சு போச்சே அனுட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரெண்டு விஷயத்தை சொல்லி இதுக்காக தாயார் உன்னோட அனபாயினியாய் நித்தியம் இருக்காளா அனுட்டு கேட்டிருக்காள். கேட்டார் யாரு? பட்டதிரி. அப்போ என்ன பண்ணணும்? தாயார் இது கேட்டு இருக்காளோ இல்லையோ? தாயார் குருவாயூர் நட்சத்திரத்துல இருந்துதானே கேட்டு இருக்கான். இப்போ இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்ணன் ஒரு இத்துக்கானும் சொல்ல முடியாது, ஹாசியத்துக்கானும். அதனாலே சும்மா என்ன பண்ணா, தலையாட்டினான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்லணும் பட்டதிரி. பதினஞ்சாவது ஸ்லோகம். ஜெயலக்ஷ்மி பேலூர். ஏவம் பூத மனோக்னதானவ சுதா நிஷ்யந்த சந்தோகனம் த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோகரம் சுண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே சுமாஞ்சயத்யங்ககம் யாசிஞ்சத்யபி சீதபாலை ஆனந்த மூர்ச்சோத்பவை. இது சொன்னாலே கேட்டுக்கோங்க. ஏவம் பூத மனோக்னதானவ சுதா. ஏவம் பூத மனோக்ஞதாவ வசுதா. ஏவம் பூத மனோக்ஞதாவ தாவ வசுதா. வசுதா. ஏவம் பூத மனோக்ஞதான வசுதா. நிஷ்யந்த சந்தோகனம். நிஷ்யந்த சந்தோகனம். நிஷ்யந்த சந்தோகனம். த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம். த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம். தத்ரூபம் பரசித்ரசாயனமயம். சேதோஹரம் சுண்வதாம். சேதோஹரம் சுண்வதாம். சேதோஹரம் சுண்வதாம். சத்ய பிரேரயதே மதிம் மதயதே. சத்ய பிரேரயதே மதிம் மதயதே. சத்ய பிரேரயதே மதிம் மதயதே. ரோமாஞ்சயத்யங்ககம்.
ரோமாஞ்சயத்யங்ககம் ரோமாஞ்சயத்யங்ககம் யாசிஞ்சத்யபி சீத பாஷ்ப விசரைஹி வாசிஞ்சத்யபி சீத பாஷ்ப விசரைஹி இப்படி இருக்கு உன்னுடைய ரூபம் அது நவசுதா. இப்ப எதுக்கு நாங்க பெருமாளிய திருப்பியும் போய் போய் சேவிக்கிறோம்? இப்போ பிரம்மோற்சவம் வருது, டிவியில பார்த்துட்டு இருப்போம், டிவியில பாக்குறச்சு இது லைவ் அனுட்டா 2 hours 3 hours எல்லாம் அதே உற்சவம், பூர்த்தி பிராகாரத்துக்கு போகணும், வீதியில எல்லாம் போய் வரணும், திருவீதி உற்சவம். நாங்க என்ன பண்றோம்? விடாதே சேவிச்சுட்டு இருப்போம், அதே ரூபம் அதே அலங்காரம், இன்னைக்கு கஜ வாகனமோ கருட வாகனமோ ஏதோ வாகனம், அதுல ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஒரு விஷயம் பார்த்தாலும் இந்த வீதியில அந்த வீதியில ஜனங்கள் எல்லாம் அத்தனை ஸ்தோமம் எல்லாம் அத்தனை அனுபவிச்சுருப்பா, அவளுடைய ஆனந்தம் இந்த பெருமாள் பார்க்குற ஒரு இது, அது வேகமா போறதுன்னா அப்படியே நிதானமா நடக்கிறதுன்னா இதெல்லாம் உண்டோ இல்லையோ மத்திய மத்தியத்துல, அப்படி எல்லாம் அந்த பெருமாளியை செவிக்கிறச்சே அந்த ஆபரணங்கள் எல்லாம் அப்ப அப்படியே மூவ் ஆறுது, அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாளே அந்த லைட்ஸ் அந்த முகமண்டலத்திலே விழுந்துச்சு, அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது வேற மாதிரி தெரிகிறா பெருமாள், அந்த முகமே சிரிக்கிற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் தெரியுது. அத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பா, எத்தனோ பேர் இப்படி அனுபவிக்கிறா. ஆனா யாரோ ஒருத்த வந்து சொல்றா, என்ன இதை பார்த்ததே பார்த்துட்டு இருக்கிறீ, 3 hours என்ன ஒன்னு உனக்கு போர் ஆகலையான்னு. அப்போ சொல்றா இவ சொல்றாளா, நீங்க பாக்குறீங்களே கிரிக்கெட் அது என்ன ஒரு பால் இங்க நாங்க போடுறோம் அங்க நாங்க போடுறோம், என்ன பிரயோஜனம் அதுல பார்த்து என்ன கிடைச்சது உங்களுக்கு அனு கேக்குறேன். உனக்கு என்ன கிடைச்சது அண்ணா? நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் எத்தனை ஆனந்த பாத்தீங்களா, பெருமாள் எப்படி சிரிச்சா, எப்படி அவனை தலையாட்டினா பாத்தீங்களா, தலையாட்டுறானா உனக்கு பிரமே அன்னு சொல்றாவா. இதெல்லாம் லோகாயத்தினர்கள் பேசுற வார்த்தைகள், ஏன்னா அதுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இது வேணுமே, சக்தி வேணுமே, அது அந்த சக்தி இருந்தா தானே எங்களுக்கு அப்படி தெரியுது. அதனால இதுல சொல்றார் நவசுதா. இப்போ ராமாயணத்தை நாங்க திருப்பியும் திருப்பியும் கேட்டுட்டே இருக்கோம், திருப்பியும் திருப்பியும் அந்த ஒரு சீனு எத்தனை பார்த்துல நாங்க பிக்சர்ல அத்துல, இந்த ஒரு யுகத்துல இல்ல, இட் இஸ் கமிங் ஃப்ரம் த்ரேதா யுகத்தின்னா, த்ரேதா யுகத்திலே ராமனே தன்னுடைய சரித்திரையை கேட்டு மயங்கி சிம்மாசனத்தின்னா இறங்கி இறங்கி வந்து அந்த குசலவர் கிட்டவே வந்து உட்கார்ந்துட்டானோ இல்லையோ, எத்தனை அழகா சொல்றாளே, எத்தனை நன்னா இருக்கே கதை அதோட கேட்டுண்டு அப்படி வந்தானே, அவனுக்கே இது அத்தனை மனோகரமாயிருந்தா மனோக்னமாயிருந்தா. இன்னும் எங்களுக்கு பிரதி நித்தியமும் கேட்டாலும் ராமாயணம் புதுஷ் புதுஷ் தான், நவமேவா புராணம் வந்தாலே அது அதுக்கு பேரே அப்படி நவநவமானது, இன்னைக்கும் அது புதுஷதான் இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய சொரூபம், ஏன்னா அதுலும் பகவானு கதை, இதுலும் பரமாத்மாவுடைய சௌந்தர்யம். அதனாலே அர்ச்சா ரூபத்துல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அந்த பகவானிய சேவிக்கிறதுக்கு நவசுதா, நவ புதுஷான அமிர்த பிராயமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, தாரே தாரே தாரையாய் அப்படியே பிரவாகமாய் வருதோ இல்லையோ அப்படி வர உன்னுடைய அந்த பரச்சித் ரசாயனமயம் பரமானந்தமான சிதானந்த, பெருமாளுக்கு என்ன பேரு, சித் ஆனந்தம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். இல்லைன்னா என்னென்ன சொல்ற, சுந்தரம் சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியமானது மங்களகரமானது சுந்தரமானது, சுந்தரம் சுந்தரம் சுந்தரம், மதுரம்மன்னா மதுராஷ்டகம், சுந்தரம்மன்னா சுந்தராஷ்டகம். நீங்க எத்தத்தை கேட்டா அந்தந்த ஒரு ஒரு குணத்துக்கு அஷ்டகங்கள் உண்டு. இது எல்லாரும் பக்தர்கள் அனுபவிச்ச அவனுடைய சௌந்தர்யம் மாதுரியம் காம்பீரியம். நீங்க எதை எடுத்துட்டாலும் பெரியோர்கள் அந்த பக்தர்கள் எப்படி ஈடுபட்டிருக்காளோ பகவானுடைய இத்திலே அனுபவி அனுபவத்திலே, அவளுக்கு எதானும் ஒன்று பிடிச்சுன்னுட்டா அது முடிவே முடியாது, எதானும் சொல்லணும்னுட்டு சொல்லே சொல்லுவா. அதே சொல்லிதான் எங்களுக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கடிச்சிருக்க அஷ்டகங்கள். மதுரம் கிருஷ்ணனுடைய அதரம் மதுரம் சொல்றாளோ இல்லையோ அப்படி, சுந்தரம் சுந்தரே சுந்தரி ராமா சுந்தரே சுந்தரி கதா, எங்க பார்த்தாலும் சௌந்தரியம் எல்லாம் சுந்தரம் அது சொல்ற மாதிரி சொல்றார் இதுல. அந்த மாதிரி த்வத்ரூபம் ரச ரசாயனமயம்,
இப்போ ரசாயனம்னா எல்லாம் சேர்ந்தது, அஞ்சு விதமான ரசம் சேர்ந்தது ரசாயனம். அதுல என்னென்ன போடுறா? வெல்லம், தேங்காய், வாழைப்பழம், தேனு, அப்புறமா நெய், இது அஞ்சும் சேர்த்துட்டு கொடுக்குறா. அந்த ரசாயனத்தை கொடுத்தா அதை சாப்பிட்டா எத்தனை நன்னா இருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய சௌந்தர்யம் சித்து ஆனந்த பரமானந்த கொடுக்குற மாதிரி அந்த ரசாயனமா பகவானுடைய ரூபம். ரசாயன மயம், மயம்னா மயட்டு பிரத்யம், ஆனா இட் இஸ் ரசாயனமே ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்த மாதிரி அனுட்டு அர்த்தம். அப்படி சொல்லி சத்ய பிரேரயத்தே, அந்த தக்ஷணத்துல சுண்வதாம் மதிம், யார் யாரு கேட்கிறாளோ, உன்னுடைய குணானுபவத்தை கேட்கிறாளோ, அவளுடைய மனசு தக்ஷணத்திலே பிரேரேபணை கொடுக்குறதா. என்ன பிரேரேபணை வருது? காலத்தை பிரச்சோதனை பண்றதுன்னு அர்த்தம். பிரேரேபணை என்ன? பிரச்சோதனை பண்றது, மதயத்தை மோகத்தை உண்டு பண்றது, அங்கக்கம் ரோமாஞ்சயத்தை, அவளுடைய சரீரத்துல எல்லா அங்கங்களும் ரோமாஞ்சனமா இருந்தா. அப்புறமா ஆனந்தத்தினாலே மூர்ச்சோத்பவை, மூர்ச்ச உண்டாருதா, கீழே விழுந்துடுறாளா, சீத பாஷ்பம் விசரை, கூலான அந்த ஆனந்தத்தோட வர பாஷ்பம் எப்படி இருக்குன்னா கூலா இருக்கு தன். அதே கஷ்டத்திலே துக்கத்துல இருந்தா அந்த பாஷ்பம் குச்சூடா இருக்கு, அந்த கண்ணை தண்ணீர். ஆனா இங்கே ரோமாஞ்சனத்தோட ஆனந்தமயமாய் பாவோத்வேகத்தினால அவளுக்கு என்ன ஆறுதுன்னா கண்ணீர், ஆனந்த பாஷ்பம் அப்படியே பிரபாயமாய் கொட்டுறது. அது சம்பூர்ணமாய் அவன் நினைஞ்சு போறாளா அந்த ஆனந்தத்துல சொல்றா, அண்ணா குருவாயூரப்பனுடைய அந்த ரூபம், அந்த சிதானந்த ஆத்மகமான அந்த ரூபத்தை எப்படி வர்ணனை பண்றார் பாருங்கோ. நவசுதா ரசாயனமயம், அப்புறமா இவாளுக்கு என்ன ஆறுது, மூர்ச்சை உண்டார். இதெல்லாம் இந்த பக்தனுக்கு உண்டார அந்த பிரதியாய், அந்த சேவிக்கிற காலத்துல இதுதான் ஆசைப்பட்டார் குலசேகர் ஆழ்வார். நான் எப்போ வந்து ரங்கநாதா உன்னுடைய திவ்ய கஷேத்திரத்துல அவளோட கூடி அவளுடைய ஆனந்த பாஷ்பம் அப்படியே கொட்டி கொட்டி ரங்கா ரங்கா ரங்கான் அவ பாடுறா, அவளோட நான் இருந்து என்னுடைய கைகூப்பும் கைகூப்பும் என்னைக்கு என் கொலோ, எந்த காலத்திலேப்பா அவளோட இருந்து நானும் ஆடி பாடி நர்த்தனம் பண்ணி அவளோட நாம சங்கீர்த்தனம் பண்ணி ரங்காரங்கான்னு சொல்லி அனுபவிக்கிறது என்னைக்கு அனுட்டு அவர் கேட்கிறார். என்னைக்கு நான் என் கையில மலர்களையே கொய்ந்து உன்னுடைய திருவடியிலே சாத்துறது என்னைக்கு, என்னுடைய தலையை கீழே வச்சு நமஸ்காரம் பண்றது என்னைக்கு, அந்த குளாங்களோட கூடி இருந்து அனுபவிக்கிறது என்னைக்குன்னு கேட்கிறார். அதே ஒரு அனுபவம், அது கண்ணீர் அப்படியே ஆனந்த பாஷ்பம் வரணுமா, உடம்பெல்லாம் நடுங்கணுமா, கீழே மூர்ச்ச போகணுமா, அப்புறமா அப்படியே தாரை தாரையா கண்ணீர் வந்து ஷேர் ஆயிடணுமா, அந்த ஷேர் என் நெத்தியில நான் அணிவனே அணிவனே என்றார். அந்த மாதிரி பக்தர்களுடைய ஒரு விசேஷமான எதுன்னு சொன்னா ஆக்ஷன், பெருமாளியை சந்தர்சனம் பண்ணினா அவளுக்கு உண்டார சரீரத்திலும் மனசிலும் அது உண்டாருதே அந்த ஆனந்தம், அந்த ஒரு சக்தி, அந்த சக்தி அங்கே வருது தெரியுதோ இல்லையோ அது எப்படின்றதே இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். பட்டத்திரி ஆறாவது, இதெல்லாம் குருவாயூரப்பன் முன்னாடி பக்தர்களைய பார்த்து அவளுடைய அந்த ஈத்தியை கண்டு அனுபவத்தை கண்டு, அப்பா என்னப்பா உன்னுடைய ரசாயனமயமான பரமானந்தமயமான உன்னுடைய ரூபம், அப்பா சொல்லவே முடியாது, வர்ணனை பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகம், கலா ஏவம் பூத தயா ஹி பக்திரபிஹிதகா யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஜானமயா த்ருஷோத்தமதரோ யோகீஸ்வரைஹி கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர்நிஷ்ரமமேவ விஸ்வபுருஷைஹி லப்யாரமாவல்லபா. ஏவம் பூத தயா ஹி பக்திரபிஹிதகா ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிரதிஹ ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிதோ யோகஹ இது மமே அயோக சொல்லுங்க தோ யோகஹ ச யோகத்வத் யோகத்வதய யோகத்வயாத் அப்ரமா அபிஹிதக யோகோஸ யோகத்வயாத் அபிஹிதஹ யோகஹ ச யோகத்வயாத் அபிஹிதஹ யோகஹ ச யோகத்வயாத்
கர்மஜானமயாத் ப்ருஷோத்தமதரோ கர்மஜானமயாத் ப்ருஷோத்தமதரோ கர்மஜானமயாத் ப்ருஷோத்தமதரோ யோகீஸ்வரைஹி கீயதே யோகீஸ்வரைர் கீயதே யோகீஸ்வரைர் கீயதே யோகீஸ்வரைர் கீயதே கீர்யா இல்ல கீயதே கீயதே ஓகே மேம் யோகீஸ்வர கீயதே 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 சௌந்தர்யேகரசாத்மகே த்வயி கலு சௌந்தர்யேகரசாத்மகே த்வயி து சௌந்தர்யேகரசாத்மகே த்வயி து த்வயி கலு த்வயி கலு ஓகே மேம் சௌந்தர்யேகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பிரேம பிரகர்ஷாத்மிகா பிரகர்ஷாத்மிகா கார்ஷா இது மேம் லமகர்ஷ பிரேம கர்ஷாத்மிகா பிரேம பிரகர்ஷ பிரேம பிரகர்ஷாத்மிகா பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஷ்ரமமேவ விஸ்வ புருஷைஹி பக்திர் நிஷ்ரமமேவ விஸ்வ புரேஹி புருஷேஹி நமமே புருஷைஹி பக்தி நிஷ்ரமமேவ விஸ்வ புருஷேஹி லப்யா ரமாவல்லபா லப்யா ரமாவல்லபா லப்யா ரமாவல்லபா ஏவம் பூததயா ஹி பக்திரபித யோகோஸ யோகத்வயாத் கர்மஜானமயாத் ப்ருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர் கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஷ்ரமமேவ விஸ்வ புருஷைஹி லப்யா ரமாவல்லபா பிராக்டிஸ் பண்ணிக்கோ வருது இதுல சொல்றார் பக்தி இப்போ கிருஷ்ணன் பக்தி கீதையில சொன்ன மாதிரி பகவானி அடிகிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு அதுல முக்கியமான விஷயத்திய பகவத்கீதையில விஸ்தாரமாய் சொல்லியிருக்கான் அர்ஜுனனுக்கு கர்மம் என்ன ஞானம் என்ன பக்தி என்ன அதி யோகமாய் பண்றது எப்படி எல்லாத்தையும் சங்கேபமாய் சொன்ன முதல ரெண்டாவது அத்தியாயத்துல அப்புறமா அதெல்லாம் விஸ்தாரமாய் ஒன்னொன்னையும் சொல்லிட்டு வரான் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் கேட்டுட்டே இருக்கான் வேண்டான்னு சொல்லல அதனே சொன்னான் எதுக்கு அர்ஜுனா நான் அர்ஜுனனு கேட்கிறான் எதுக்கு எனக்கு சொன்னேன் நான் எந்த இதுல வரே நான் தெய்வனா ஆசுரியான்னு கேட்டான் ரெண்டு விபாகத்தை பண்ணி சொன்னா இந்த பிரபஞ்சத்திலே தேவர்கள் உண்டு அசுரர்கள் உண்டு நீ நான் எந்த இத்துல சேர்ந்திருக்கேன் கிருஷ்ணனைய கேட்டா அது கிருஷ்ணன் சொல்றான் பாரு அர்ஜுனா நீ நான் சொல்லிட்டு இருக்கிறத நீ வேண்டான்னு சொல்லலை கேட்டுட்டு இருக்கிறீ அதனால நீ தேவ விபாகம் ஒரே சிம்பிள் ஆன்சர் ஆனா வேண்டான்னு சொன்னா இது பிடிக்காது ஆனா போயிட்டா அது ஆசுர விபாகம் அதுதான் இதுல சொல்ற இது பக்தி பக்தின்றது ஒரு யோகமாய் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுதான் இதுல சொல்ற இது சகஜமாய் வரணுமா ஆனா சகஜமாய் பக்தி வராது சகஜமாய் கர்மம் தான் வருது ஏன்னா எங்களுக்கு பிராக்டிஸ் எத்தனை யோனியிலே கர்மங்களையும் பன்னெண்டே வந்துட்டு இருக்கோம் யுகா யுகாந்தரத்தின் ஜென்ம ஜென்மாந்தரத்தின் அனாதியாய் கர்மத்துல ஈடுபட்டிருக்கோம் நாங்க எல்லாம் நாங்க எல்லாம் அதனாலே பத்தர்கள் இல்ல சம்சாரத்திலே பந்திக்கப்பட்டவாள் கர்மத்தை பண்றதுதான் இவாளுக்கு சுலபம் பன்னெண்டே வந்திருக்கிறதுனால பிராக்டிஸ் அதனாலே ஒன்றும் சொல்லி கொடுக்காதையே பண்றோம் அதுக்கு உதாரணை காட்டினா எறும்பு எப்படி சர்க்கரையை தேடிட்டு போறது நீங்க அங்க வச்சாலும் போறது அதுக்கு என்ன ஏன்னா வாசனையா என்ன வருதுன்னு தெரியாது அது வருதோ இல்லையோ அங்கத்துக்கு ஒன்னும் இல்லவே இல்லை ஆனா வந்துடுறது அப்படி இப்போ மாடு மாடு கண்ணுக்குட்டியே போடுறது அந்த கண்ணியை நல்லா நெக்கி 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 அது மேல வாத்சல்யத்தை காட்டி அதை நிக்கிற மாதிரி பண்ணி தக்ஷணத்துல அந்த கண்ணி எங்க போறது தெரியுமா அது தாயார் நெக்கித்தே அந்த வாய்க்கிட்ட தானே இருக்கணும் அது அத்தனை பிரீத்தியை காட்டத்தேன் அங்கில்ல அது அங்கே போறது அந்த இதெங்க உண்டோ முலை எங்க உண்டோ அங்கதான் போய் பால் எங்க கற்கிறதோ அங்கதான் போறது வாய் எப்படி போறதுன்னு கேட்டா அதுக்கு கர்மத்தினால அது முதலின்னா அபியாசம் அதுனால அந்த அபியாசத்தினால அது அங்க இழுத்துட்டு போறதுன்னா இதுதான் வாசனா கர்மா வாசனா ருச்சி நிறைய சொல்றா வேதாந்தத்துல இதெல்லாம் அப்படியே இழுக்கிறது எங்களுக்கு நல்ல வழியில போக முடியாதுன்னு அப்படி இதுல சொல்ற கர்மம் பண்றத அது
ரொம்ப சுலபம். அதனால அது கர்ம ஜானமயாத்து யோகத்வயாத். இதுல கர்மம் ஜானம் ரெண்டும் ரெண்டு யோகங்களும் உண்டு. ஆனா புருஷோத்தமதரோகி யோகீஸ்வரேகி கீயத்தே. ஆனா உத்தமம்னுட்டு வியாசர நாரதர் யோகீஸ்வரர்கள் எல்லாம் வியாச நாரத பராசரர்கள் இவையெல்லாம் சொல்றா. அந்த மாதிரி ஹே ரமாவல்லபா இதுல சம்போதனே குருவாயூரப்பனுக்கு. சௌந்தர்யைக ரசாத்மக்கே, பரிசுத்தமான சௌந்தர்யமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கிற உன்னுடைய பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்தி. அதே பாத க்ஷணத்திலே உன் மேல ஏதோ ஒரு பிரேமம் உண்டாருதே. அத்தனை 500,000 கோபியர்களுக்கு கிருஷ்ணா நீ எப்படி காட்டினே உன்னுடைய ரூபம், அந்த ரூபத்தை காட்டி அவ எல்லாம் அப்படியே மயங்கி ஒரு க்ஷணத்திலும் உன்னை விடாத சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலே அதுதானே நிஜமான பக்தி. அது இன்னோசன்ட். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளுக்கு பக்தி யோகமா தானமா கர்மமா ஒன்றும் தெரியாது. கறவைகள் பிஞ்சன்னு கானம் சேர்ந்து உண்ற ஜாதி. ஆனா வலக்கை இறகை தெரியாத அந்த கோபிமார்களுக்கு நீ என்ன அனுபவத்தை கொடுத்து அவளுடைய மனசுல எப்படி நீ அந்த ஆனந்தத்தை கொடுத்த பிரேம பிரகர்ஷ ஆத்மிக பக்தி அவளுக்கு. இந்த வேர்டு அவளுக்கு தான் சொல்லணும், அந்த கூடின பக்தி விஸ்வபுருஷை. அதனால இந்த ஜகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் நிஷமமேவா லப்யாக்கலு. இது எந்த சமமும் இல்லதே இல்லாத கிடைச்சது கோபியர்களுக்கு. ஆனா இங்கும் கிடைக்கிறது என்றாரு லப்யக்கலு, இது கிடைக்க மாட்டாதா? ஆனா உனக்கு அந்த மனசுல அந்த பிரேமம் உண்டாகணுமே பகவான் மேல கிருஷ்ணன் மேல. அதனாலே ஹே ரமாவல்லபா உன்னுடைய சௌந்தர்யம் மட்டுமா எங்களுக்கு தெரியுது, அர்ச்சாரூபத்துல வேற ஒன்னும் தெரியாது. அர்ச்சாரூபத்துல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, இது கண்ணனாலே தான் இங்க பாக்குறோம். காதாலே பார்க்க மாட்டோம், காதாலே பருக மாட்டோம், கண்ணாலே பருக மாட்டோம், ஒன்னும் பண்ண மாட்டோம். சாமான்யமான பக்தர்கள் என்ன பண்றா, கோவிலுக்கு போய் பல பலவே ஆபரணம் அனுட்டு அவனுடைய அந்த ரூபத்தையே நவ நவமான இன்னைக்கு இந்த மாதிரி அலங்காரம், நாளைக்கு இன்னொரு அலங்காரம், இன்னொரு அலங்காரம். அந்த துவாரகா துவாரகா மதுரா இங்கெல்லாம் போயிட்டா அவ எப்படி அலங்காரம் பண்றா தெரியுமா? கார்த்தால என்ன ஒரு ஒரு ஒன் அவருக்கு ஒரு ஒரு இது நைவேத்தியம். அந்த கண்ண கிருஷ்ணன் குட்டி கண்ணன், அப்புறம் கொஞ்சம் பெரிய கண்ணன், அப்புறம் ஓடாடுற கண்ணன் அனுட்டு அந்த மாதிரி அலங்காரங்களை பண்ணி எத்தனை ஆனந்தப்படுறாளோ இல்லையோ, அது பக்தி பரவசத்தை தானே, அந்த பரிவக்ஷத்தை. அதுதான் இதுல சொல்ற அந்த பக்தி எந்த ஒரு சமமும் இல்லாதே சுலபமாய் அடியலாமே, எல்லாரும் அடியலாம். அதுக்கு சொல்ற கிருஷ்ணன், அம்மாவா சுலபமா? எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கா, எத்தனை பேர் பக்தாள் இருக்கா தெரியுமா? ஐயோ கவுண்ட் பண்ணணும். கிருஷ்ணனுக்கு பக்தா இல்லைன்னு தானே ஒரு தாரித்யம் உண்டு அவனுக்கு. அதான் சொல்ற எங்கப்பா இந்த மாதிரி பக்தர்கள் கடிக்கிறா, தலையை ஆட்டட்டுமோ வேண்டாமோன்னு நினைச்சா குருவாயூரப்பன். ஆனா பார்த்தா இங்க லைன் பார்த்தா எத்தனை லைன் வெளியில நிக்கிறா. ஓஹோ ஆமா ஆமா பட்டத்திரி சொல்றது ரைட்டு, சுலபமாய் கடிச்சிருக்கேன் நானே இந்த ஆனந்தத்தை. இவ எல்லா பக்தர்கள் வந்து வந்து சேவிச்சுட்டு போறாதானே கார்த்தலைன ராத்திரி வரைக்கும் லைன் நின்னுண்டு கிருஷ்ண கிருஷ்ண சொல்லுண்டு அவனை மறக்காதே கிருஷ்ணனுடைய நாராயண நாராயணன்னுட்டு பஜனை பண்ணுண்டு எத்தனை பிரேமத்தை காட்டுறாளோ இல்லையோ, அந்த பிரேமம் சுலபமாய் கிடைக்கிறது. ஆனா மனஸ் வேணும், மனம் ஏவை காரணம் அனுட்டு இந்த ஏழாவது இரண்டாவது தசகத்துல ஏழாவது ஸ்லோகத்தை முடிக்கிறார். நாங்களும் அந்த பக்தி வியாசநாரதர் பராசரர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களே நினைச்சுண்டு அவையெல்லாம் எப்படி பகவானுடைய அர்ச்சாமூர்த்தியில இறங்கி முழுகி ஆனந்தப்பட்டு அனுபவிச்சு எங்களுக்கு காட்டி கொடுத்தாலும் நாங்களும் அதையெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி பகவான் எங்களுக்கும் அந்த அனுகிரகத்தை பண்ணட்டும், அவளும் பெரியோர்களும் ஆச்சாரியரும் அனுகிரகம் பண்ணட்டும்னு வேண்டுண்டு இன்னைக்கு ராத்திரே அதே சிந்தனை பண்ணுண்டு இன்னைக்கு முடிக்கலாம். அக்ரே பஷ்யாமி தேஜோ அதை சொல்லுடுங்கோ எல்லாரும், அன்மியூட் பண்ணாதையே சொல்லுங்கோ, மியூட் அன்மியூட் பண்ணாதீங்கோ, மியூட்டாவே இருக்கு. அக்ரே பஷ்யாமி தேஜோனி விட திறக்கலா யாவலி லோபனீயம் பியூஷா பிளாவிதோகம் ததனு தது தரே திவ்ய கைசோரவேஷம் கோயில் முன்னே கூடி நின்ன கோட்டி ஜென்மம் பாவம் தீர குரு வாயூரப்ப நமஸ்காரம் செய்கின்றோம். திருமேனி தருஷனம் நிர்மால்யமாகவே கண்டு கிரிதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம்.
சந்தன காப்பு கழற்றி கையில் பூ கைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம். எண்ணெய் ஸ்நானம் செய்த கையில் வாழைப்பழத்தோடு நிற்கும் கண்ணா உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் செய்கின்றோம். உடம்பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கொண்டே பயிலி மின்ன மல்லி மந்தாரம் துளசி தாமரை பூ மாலே சாத்தி அச்சுதனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். திவ்யா நாமம் சொல்லி கொண்டு ஸ்ரீவேலியில் சுத்தி வந்து ஸ்ரீதரா உனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம். தீராவினை தீர்த்து வைக்கும் செய்யும் வரம் அளித்திடும் நாராயண உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். நாராயண உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். நாராயண உன்னை நமஸ்காரம். மாமி 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 நமஸ்தே, நான் சுதா வாத்தே சொல்றேன். மாமி தூத்த ஸ்கிரிப்ட் எங்க நான்